ஹல்லேலூயா. நம்முடைய நம்மை இப்பொழுது அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதியும் நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும். வர வேண்டிய ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இது ஒவ்வொரு வாசித்து தேவடைய அன்பை ருசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 42, 43, 44. ஓராகன் புத்தருள்ள ராகத்தில் ஒன்று ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆதரிக்கிற ஜனங்களோடைய கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியமான சத்தத்துடைய தேவாலயத்திற்குள் போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருவுகிறது. என் ஆத்மாவை நீ ஏன் எனக்குள் கலங்குறாய், ஏன் எனக்குள் தீங்குறாய்? தேவனை நோக்கி காத்திர அவன் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் உண்மை நினைக்கிறேன். மத மதங்களின் இறைச்சல் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் புரண்டு வருகிறது. ஆகலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். அக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துக்கிறது போல இருக்கிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும். என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 43. தேவனே, நீர் என்னுடைய நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனை என்னை தப்புவி. என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடந்தடங்கி எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உமை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும். என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அதிகாரம் 44. சங்கீதம் 44. கோராகன் புத்தராக ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கேல் என்னும் சங்கீதம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகள் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் பயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய பயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் பிள்ளை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருவு நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர் வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்னென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே எல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு தாங்கள் இருட்டணிந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் எங்களுக்கு என்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தின் உங்கள் லாபமில்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சகந்தமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலைதுலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கனுடைய சத்தத்து நிமித்தம் சத்துரு நிமித்தமும் பழிவாங்குற நிமித்தமும் என் லட்சிய நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரகங்களை அவர் அறிந்திருக்கிறாரே.
உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தோம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் செய்யும்படி உம்மை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வியாதிப்பட்டிருக்கிறவர்களை நீ வியாதியிலிருந்து விடுதலை கொடும், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து நீ காக்கும்படி செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பாதுகாவல் கொடுக்கும்படி செபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களில் நீ கூட இருங்க. தீமையான காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும், அது போகிற காரியங்களை அவர்களை தடுத்து நிறுத்தும். நன்மையான காரியங்களுக்கு போகும் பொழுது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நன்மை செய்து தேவ மகிமை வெளிப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உணவு உடை உறவுளம் பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுத்து நடந்துங்க. உமக்கே நன்றி தெரிவிக்கிறோம். இந்த உமக்கே மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் அவைகளையும் நசுனா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். We'll be right back.